ஹே காய்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் ஸ்ரீஹரிஸ் வ்ளாக். இன்றைக்கி நம்ம வீடியோவில் ஹோம் கார்டன் டூர் பார்ட் டூ தான் பார்க்க போகிறோம். ரொம்ப சாரிங்க பார்ட் டூவை லேட் பண்ணதுக்கு. இப்போ லேட் பண்ணாமல் நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு நாங்கள் என்னென்ன செடிலாம் வச்சுருக்கோன்றது நல்லாவே தெரியும். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். இது வந்து லெஃப்ட் சைடு நாங்கள் வச்சுருக்கிற கொஞ்சம் செடிகள். ஒரு சின்ன தொட்டியில் வந்து கொத்தமல்லி வச்சுருக்கோம், அது நல்லா வந்திருக்கு. அதுக்கப்புறமா ஒரு சோத்துக்கத்தலை செடி வச்சுருக்கோம், அது வந்து கற்பூரவல்லி, அப்படி இல்லைன்னா ஓமவல்லின்னு சொல்லுவாங்க. இது வந்து சளிக்கு ரொம்ப நல்லது அப்படின்றதுனால அது வச்சுருக்கோம். ஃபஸ்ட்டு நம்ம ஊடு பயிரெலாம் பார்த்துடலாம், அதுக்கப்புறமா என்னென்ன வாழை மரம் வச்சுருக்கோம் அப்படின்றத பார்த்துடலாம். இங்கே வந்து ரெண்டு மூணு மிளகாய் செடி வச்சுருக்கோம், பச்சை மிளகாய் செடி. அது பக்கத்துலேயும் சுண்டக்காய் செடி வச்சுருக்கோம். சுண்டக்காய் செடி நல்லா வளர்ந்துருச்சு, பூ கூட வந்துருச்சு. இந்த வீடியோவில் வந்து நாங்கள் என்னென்ன செடிகள்லாம் வச்சுருக்கோம், என்னென்ன மரங்கள்லாம் வச்சுருக்கோன்றதை மட்டும் பார்த்துடலாம். பார்ட் த்ரீயில் வந்து அதோட மருத்துவ பயன்கள் பற்றி பார்த்துடலாம். அப்புறமா இங்கே கத்திரிக்காய் செடி வச்சுருக்கோம், இதுலேயுமே பிஞ்சு வந்திருக்கு. கத்திரிக்காய் பிஞ்சு சூப்பராக வந்திருக்கு. இங்கேயுமே ரெண்டு மூணு கத்திரிக்காய் செடி வச்சுருக்கோம், ஒன்றில் தான் பிஞ்சு வந்திருக்கு, மற்றதெல்லாம் சின்ன சின்ன செடிகள். அதுக்கப்புறமா இங்கேயுமே நாலஞ்சு பச்சை மிளகாய் செடி தான் வச்சுருக்கோம், இதுலேயும் ரெண்டு மூணு பச்சை மிளகாய்லாம் வந்திருக்கு. இது வந்து மழைநீர் சேகரிப்பு தொட்டி, இது எப்படி போட்டோம் அப்படின்றத ஃப்யூச்சர் வீடியோஸில் நான் உங்களுக்கு சொல்கிறேன். அதுக்கப்புறமா இந்த கடைசியில் பாம்பு கத்தாலன்னு சொல்லுவாங்க, அது வச்சுருக்கோம். அப்புறமா செம்பருத்தி செடி, அது பதியம் போட்டிருக்கோம். அந்த மூலையில் பார்த்திங்கன்னா பெரண்டை, இது வந்து ஜாதிப்பூ செடி. இதுக்கப்புறமா நாம் வாழை மரம்லாம் பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு வந்து நாளிப்பூ, இந்த மரம் வந்து நாளிப்பூ மரம். அடுத்ததாக வச்சுருக்கிறது செவ்வாழை, இது வந்து செவ்வாழை மரம். அதுக்கப்புறமா நேந்திரம், இது வந்து நேந்திரம் மரம். அதுக்கப்புறமாவும் செவ்வாழை வச்சுருக்கோம், இது வந்து கற்பூரவல்லி. நல்லா வளர்ந்துருக்கு வாழை மரம்லாம். அதுக்கப்புறமா கடைசியாக நாளிப்பூ வச்சுருக்கோம். மொத்தமாக ரெண்டு நாளிப்பூ, ரெண்டு செவ்வாழை, ஒரு நேந்திரம், ஒரு கற்பூரவல்லி, ஆறு வாழை மரம் வச்சுருக்கோம். நாங்கள் என்னென்ன வச்சுருக்கோம் அப்படின்றத ஹோம் கார்டன் பார்ட் ஒன்லையும் பார்ட் டூலையும் நீங்கள் பார்த்துருப்பீங்க. இதோட மருத்துவ பயன்கள்லாம் பார்ட் த்ரீயில் நாம் பார்த்துடலாம். அதுக்கப்புறமா வீட்டுக்கு வெளியில் கேட் பக்கத்துலேயும் கொஞ்சம் பூச்செடிகள், மருத்துவ குணம் கொண்ட பூச்செடிகள்லாம் கூட வச்சுருக்கோம், அதையும் நாம் இப்போ பார்த்துடலாம். இந்த மாதிரி கொஞ்சம் பூச்செடிகள் வச்சுருக்கோம். அப்புறமா இது வந்து நித்திய கல்யாணி, இதுவுமே பூச்செடி தான். பூ வந்ததுக்கப்புறமாவும் நான் உங்களுக்கு வீடியோவில் காட்டுறேன். இதெல்லாம் வீட்டுக்கு வெளியில் நாங்கள் வச்சுருக்கிற கொஞ்சம் பூச்செடிகள். இதோட மருத்துவ பயன்களுமே நான் உங்களுக்கு பார்ட் த்ரீயில் ஆட் பண்ணுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.